Hi friends, welcome to our channel Traditional Hacks. நாம இன்னைக்கு இந்த வீடியோல தூங்கு மூஞ்சி மரத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு இந்த மரத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இந்த மரத்துக்கு பன்னிவாங்கிற பேரு இருக்கு, மலைமரங்கிற பேரு இருக்கு. இதோட பூர்வீகம் தெற்காசியா. மற்ற மரங்கள்லாம் ராத்திரி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுங்க, ஆனால் இந்த மரம் ராத்திரியில் ஆக்சிஜனை வெளியிடுது. இந்தோனேஷியாவில் ஒரு ஆய்வு நடந்துச்சு. அந்த ஆய்வில் 5 மீட்டர் வளர்ந்த மரம் ஆண்டொன்னுக்கு 28.5 டன் கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்வதாக கூறுறாங்க. இந்த மரம் அதிகபட்சமாக 25 மீட்டர் உயரும், 40 மீட்டர் சுற்றளவு வளரும். இது பார்க்குறதுக்கு ராத்திரி சிற்றலைகளை கையில் கூப்பிட்ற மாதிரி இணையாக மடிஞ்சு தொங்கும். பொழுது சாயும் சமயத்தில் இவலைகள் வந்து மூடி தொங்கி கொண்டு இருக்கும். மலை வரப்பே இப்படி தான் இருக்குமா. இதுக்கு மலைமரம்னு பேர் இருக்குன்னு சொன்னலைங்க. எதனால் அப்படின்னா, ஒரு சில வண்டுகள்லாம் வந்து இளந்தேசங்களை தொலைத்து சாற்றே உறிஞ்சுமா, அப்போ விழுற துளிகள்லாம் பார்க்குறதுக்கு மலை துளி மாதிரியே இருக்குமா. அதனால தான் இதுக்கு மலைமரமும் பேர் வந்துச்சான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மரம் மலை பெயர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணியாகவும் இருக்குது. அதனால தான் இந்த மரத்துக்கு மலைமரம்னு பேர் வந்துச்சு. இதோட பழத்தையும் இலையையும் மாட்டுக்கு கொடுத்தோமா அப்படின்னா பால் அதிகமாக கறக்குங்க. இந்த மரம் மார்ச்சிலிருந்து ஜூன் வரைக்கும் பூ பூக்கும். வீடியோ பார்த்த எல்லோரும் கட்டாயம் தூங்கு மூஞ்சி மரத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.